ஸ்ரீ வீட்டராகாய நமக. இன பாரதம் தொடரியன் 10. வணக்கம் பவ்யர்களே. தான் பாண்டு மன்னனை பார்த்தவுடனே அவன் மீது மிகவும் காதல் கொண்டாள். தனது மனதை அவனிடத்திலே பறிகொடுத்து விட்டாள். அந்த யதுகுல வேந்தன் அந்தக விஷ்ணுவினுடைய புதல்வியாகிய குந்தி, அவள் சகோதரி மத்ரி. அவர்கள் குந்தி அதே நினைவாக இருந்த காரணத்தினாலே தனது சித்தத்தை கலங்கிய நிலையிலே எந்த நேரமும் பாண்டுவை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவன் மீது காதல் கொண்டாள். இதன் காரணமாக ஊன் உறக்கம் இழந்து தவித்தாள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றேன். இவ்வாறான கரை கடந்த காதல் தீயினாலே கருகி உருமாறி போன அவள் பின்னர் ஒருவாறு துணிவையே துணையாக்கி கொண்டு தன் குல பெருமையினையும் கருதாது தன் நெருங்கிய ஒரு தோழியை அழைத்து தன் உள்ளத்திலே புதைந்து கிடக்கும் அந்த உண்மையை பாண்டுவிற்கு தெரிவித்துவிட்டு அவனிடத்திலே இருந்து என்ன கருத்து வருகிறது என்பதை அறிந்து வருமாறு ஒரு தோழியை பணித்தாள். அவளும் குந்தி ஏவியபடியே பாண்டு முதலானோர் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையை அடைந்து அவன் தனித்திருந்த சமயம் நோக்கி அவனை நெருங்கி சென்று அவனை வணங்கி வாழ்த்தி தான் மேற்கொண்டு இங்கே வந்த காரியம் குறித்து பணிவுடன் பேசலுற்றாள். இது காதல் தூது. தோழி பாண்டுவிடத்திலே தனிமையிலே கூறுகின்றாள். குரு குல தோன்றலே குந்தியின் தோழியான் உருகிடும் சிந்தையின் உன்னடி தொழுது எந்த தலைவி இயல் தகவுரைக்க என்ற தலைவி இயல் தகவுரைக்க நன்றே விளைகன நன்னினே வாழி சின்னாளாயம் செந்தளிர்பாவை சின்னாளாயின் செந்தளிர்பாவை உன்னோன்போம் ஒடுங்கார்வமும் உன்னோன்போம் ஒடுங்கார்வமும் உற்றவளாகி உறக்கமும் இன்றி நற்றவம் செய்யும் அந்நங்கையின் உள்ளம் நற்றவம் செய்யும் அண்ணங்கையின் உள்ளம் அங்கை கனி போல் அருகிலேன் ஆயினோம் இங்கு என் அறிவிற்கு எட்டிய வரையில் இங்கு என் அறிவிற்கு எட்டிய வரையில் ஒன்று கோரிட உளப்படுகின்றேன் கன்றுண்ணும் தாய் போல் கண்ட பின்னின்னை
கன்றுணும் தாய் போல் கண்ட பின் நின்னை இந்நிலை அடைந்ததை எப்படி உரைப்பேன் இந்நிலை அடைந்ததை எப்படி உரைப்பேன் கண்ணி தன் காதலை கையகம் கொண்டே கண்ணி தன் காதலை கையகம் கொண்டே இளமையும் எழிலோம் இழுக்கமில் நானோம் இளமையும் எழிலோம் இழுக்கமில் நானோம் துளக்கமில் அன்பும் தூயவாம் கற்பும் துளக்கமில் அன்பும் தூயவாம் கற்போம் பரிவுடன் ஓம்பல் பண்புளார் செயல் என்று பரிவுடன் ஓம்பல் பண்புளார் செயல் என்று ஒரு மொழி அல்லால் உரையே அருள்க ஒரு மொழி அல்லால் உரையேன் அருள்க என்று தோழி தலைவியின் கவலையை தெரிவிக்கின்றாள். யாழ் போன்ற அந்த கருவியினுடைய இன்குரலாலே அந்த தோழி இசைக்கு கேட்ட பாண்டு வியப்பால் விரியும் விழிகளும் வியப்பால் விரியும் விழிகளும் அந்த நயத்தால் பெருகுகின்ற சிந்தையும் கொண்டவனாகி தோழியை நோக்கி அறிவுசால் நங்கையே நீ உரை என்னும் தாம்பினாலே பிணிக்கப்பட்டவன் ஆனேன் ஆயினும் கட்டுக்காவல் நிறைந்துள்ள குந்தியின் அந்த புறத்து மாளிகையை நான் பிறர் அறியாதவாறு அடைவது எவ்வாறு தக்க காலம் வரும் வரை காத்திருத்தலே அறிவுடையார் செயல் என்று நீ போய் உன் தலைவியிடத்திலே உணர்த்துவாயாக என்று மொழிந்து அவளை அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் அவன் கழித்த ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒரு யுகமாக தோன்றியது என்பதை பவியர்களே இந்த நேரத்திலே நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். பாண்டு மன்னனும் அவனிடத்திலே அவளிடத்திலே தன் இதயத்தை பறிகொடுத்தான் என்பது புலனாகிறது. எதிர்பார்ப்பு நாட்கள் இவ்வாறு நகர்ந்து கொண்டே செல்கின்றன. சமுத்திர விஜயனுக்கும் சிவதேவிக்கும் நிகழ இருந்த மனவினை அது சம்பந்தப்பட்ட திருமண ஏற்பாடுகளிலே மன்னர்கள் மூழ்கியிருந்தார்கள். திருமண நாள் கூட நெருங்கியது. பாண்டுவின் உள்ள கருத்தையும் காதலையும் தோழியாலே உணர்ந்து கொண்ட குந்தி ஒருவாறு ஆறுதல் அடைந்திருந்த நிலையிலே இருக்கின்றாள். ஆனாலும் கூட அவனை சந்திக்கப் போகும் நாளை மட்டும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கினாள். இது ஒரு புறம் இருக்க சூரியபுரத்தின் புறநகர் சோலை ஒன்றில் பாண்டு ஒரு நாள் புகுந்த போது அங்கே தரையிலே வீழ்ந்து கிடந்த மோதிரம் ஒன்றை தற்செயலாக கண்டெடுத்தான். அந்த
அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்திருந்த மோதிரத்தை கண்ட அவன் தனது விரலிலே அணிய போகிறான். அத்தருணத்திலே அப்போது வித்யாதரன் ஒருவன் அவன் முன்பு திடுமென தோன்றினான். இவனது பெயர் வஜ்ரமாலினி, வஜ்ரமாலினி என்கிற வித்யாதரன் என்று ஸ்ரீபுராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. அரசகுமாரனே, இந்த மோதிரம் என்னுடையது. வஜ்ரமாலினிராசகுமாரனே, இந்த மோதிரம் என்னுடையது. சற்று நேரத்திற்கு முன்னர் நான் இங்கு என் மனைவியுடன் வந்து விளையாடி பொழுதுபோக்கு கொண்டிருந்த போது இது எவ்வாறோ எனது விரலிலே இருந்து நழுவி இங்கே விழுந்திருக்கிறது. இதை தேடித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நாம் விரும்பிய உருவத்தை நினைத்த மாத்திரத்திலேயே எடுக்க வல்ல சக்தி உடையது இந்த அற்புத மோதிரம். அதலினாலே தயவு கூர்ந்து என்னிடம் அதை திருப்பி தந்துவிடு என்று அன்புடன் கேட்டுக்கொண்டான் இந்த வஜ்ரமாலினி வித்யாதரன். மோதிரத்தை எடுத்து விரலிலே அணிய போன பாண்டுவிடம் அவன் உரையை கேட்ட பாண்டு பெரிதும் வியப்பூட்டு அடைந்தவனாக மோதிரத்தை அவன் கையிலே கொடுத்துவிட்டு சிறிது நேரம் சிந்திக்கிறான். சிந்தனை வயப்பட்டவனாக நிற்கிறான். பின்னர் ஒருவாறு தெளிவு பெற்று மீண்டும் அந்த வித்யாதரனை நோக்கி, தேவனே, எனக்கு இந்த மோதிரத்தாலே ஒரு காரியம் ஆக வேண்டி உள்ளது. ஒரு மாதத்திற்கு மட்டும் இதை என்னிடம் நீ கொடுத்து சென்றால் போதும். நான் மேற்கொண்ட செயல் முடிந்ததும் நீ இதனை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று பணிவுடன் வேண்டுகிறான் பாண்டு. பாண்டுவின் பேரழகும் தோற்றமும் அவன் வேண்டிக் கொண்ட முறையும் இன்சொல்லும் அந்த வித்யாதரனின் நெஞ்சை தொட்டது, நெகிழ வைத்தது. ஆகவே அவன் சிறிதும் தயக்கம் காட்டாமல் ஒரு மாதம் கழித்து வந்து மோதிரத்தை நான் பெற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு அதை பாண்டுவிடமே தந்துவிட்டு மறைந்து போனான். பவ்யர்களே, இனி அந்த மோதிரத்தின் துணை கொண்டு பாண்டு என்ன செய்கிறார் என்பதை சொல்வதற்கு நாளை தொடரிலே அறிவோமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.